ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்கள் மட்டும் சுடு தண்ணீரில் குளிக்க கூடாது, அவர்கள் யார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சுடு தண்ணீர் நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படும், ஒன்னு நமக்கு உடல் வலி இருந்துச்சுன்னா, உடல் அசதி இருந்துச்சுன்னா சுடு தண்ணீர்ல குளிக்கும் போது அது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த உடல் அசதி, உடல் வலி இது எல்லாத்தையுமே இந்த சுடு தண்ணீரானது நீக்கிவிடும். அடுத்து யாருக்கு இந்த சுடு தண்ணீரானது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு இல்ல காய்ச்சல் அடிக்குது, அவர்கள் இந்த சுடு தண்ணீர்ல குடிக்கலாம். பெரும்பாலானோர் குழந்தைகளுக்கு சுடு தண்ணீர் வச்சு கொடுப்பீங்க, ஏன்னா அவசர அவசரமா அவங்க காலையில எழுந்திருச்சு அந்த டேங்க் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அந்த தண்ணியில குளிச்சுட்டு போக முடியாது அப்படின்றவங்களுக்கு அந்த சுடு தண்ணீரானது தேவைப்படுகிறது. பல பேர் பிறந்ததுல இருந்தே இந்த சுடு தண்ணீர்ல குளிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அல்லது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலங்களாக இருந்தாலும் சரி, சுடு தண்ணீர்ல தான் குளிப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த சுடு தண்ணீரானது அவங்களுடைய உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்தாது, ஆனா ஒரு சில நோய்கள் இருப்பவர்களுக்கு இந்த சுடு தண்ணீரானது அவர்களுடைய நோயை பல மடங்கு பெருக்கிவிடும். அது யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல்ல சரும பிரச்சனை இருப்பவர்களும், சோரியாசிஸ் போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக சுடு தண்ணீர்ல குளிக்கவே கூடாது. ஏன்னா இப்படி சுடு தண்ணீர்ல அவர்கள் குளிக்கும் பொழுது அந்த நோயோட தன்மையானது அதிகரித்து விடும். அதே போல தலையில பொடுகு இருப்பவர்கள் கூட சுடு தண்ணீரை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதே போல இந்த சுடு தண்ணீர்ல குளிக்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை அளவுக்கு அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. அந்த கொதிக்கின்ற தண்ணீரானது சருமம் மற்றும் நம்ம முடிகள்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிந்து விடும். இதனால சருமத்துல சுருக்கங்கள் ஏற்படும். அதனாலதான் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா வயது ஆக ஆக அவர்களுக்கு உடல்ல சுருக்கம் ஏற்படும். அவர்களை நல்லா நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அவங்க சுடு தண்ணீர்ல தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதற்காக இந்த சுடு தண்ணீர்ல குளிக்கிறது தப்பு அப்படின்றது கிடையாது, அதுலயும் பல நன்மைகள் இருக்கு. இந்த சுடு தண்ணீர்ல குளிக்கிறதுனால இரத்த நாளங்கள் விரிவடையும், உடல்ல அனைத்து உறுப்புகளும் இரத்த ஓட்டம் அதிகரித்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனாலதான் ஒரு உடல் வலி இருந்தாலும் சரி, உடல் அசதி இருந்தாலும் சரி, நம்ம உடனே தண்ணீரை சுட வைத்து அதுல நம்ம ஒத்தடம் கொடுக்கறோம், அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம மேலுக்கு குளிப்போம். இப்படியாக உடல் அசதி, உடல் சோர்வு இருக்கக்கூடிய நேரத்துல சுடு தண்ணீர்ல குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆனா வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக இது போன்ற சுடு தண்ணீரை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதிகரிக்கும். அதே போல இந்த அதிகப்படியான சுடுநீர்ல குளிக்கும் பொழுது கால்கள்ல கூட வெடிப்புகள் ஏற்படும், உயிர் அணுக்கள் பாதிக்கப்படும், இதனால மலட்டுத்தன்மை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிறது ஆராய்ச்சி. அதனால இனி வரும் காலங்கள்லயாச்சும் உங்களால எப்பப்பெல்லாம் முடிகின்றதோ அப்பெல்லாம் இந்த சுடு தண்ணீரில் குளிக்க வேண்டாம். இன்னும் சர்க்கரை நோயாளிகள் சுடு தண்ணீர்ல குளித்து வந்தார்கள் என்றால் சருமத்தில் உணர்வு திறன் குறைவாக அவர்களுக்கு இருக்கும், அதனால அவர்களுக்கு அடிக்கடி உடம்புல கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால இது போன்ற ஒரு சில உடல் உபாதைகள் பல மடங்கு அதோட வீரியத்தை காட்டத் தொடங்கும். அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போது மட்டுமே சுடு தண்ணீரை நீங்க பயன்படுத்துங்க. மற்ற நேரங்கள், அதாவது குளிர் சமயம் இல்லாம உங்களுக்கு உடல் உபாதைகள் எதுவுமே இல்லை, ஜலதோஷம் போன்ற எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்றவங்க பச்சை தண்ணீர்ல குளித்து பழகுங்கள். மிக முக்கியமாக இந்த சரும நோய் உள்ளவர்கள் கூடுமான வரை இந்த சுடு தண்ணீரை தவிர்ப்பது நல்லது. சரும நோய் மற்றும் தலையில பொடுகு இருப்பவர்கள் இந்த இருவருமே கண்டிப்பாக சுடு தண்ணீரை அறவே தவிர்த்து விட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயோட தாக்கமானது அதிகரிக்காது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.